அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நாம சரி லேடிஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து எல்லாரும் நம்ம லேடிஸ் எல்லாம் எப்படி நம்ம குடும்பத்துல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம குடும்பத்துல எப்படி நம்ம யூஸ் பண்றோம், அது எப்படி நமக்கு வந்து ஹெல்ப்பா இருக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரிதான் இது. ஒன்றும் பெருசா இதெல்லாம் எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணலாம், இல்ல கேள்வி ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் நீங்க கேள்வி கேட்கலாம். முதல்ல இப்ப நான் பேசுறது ஆடியோ கரெக்டா இருக்கா? அதுக்கு யாராவது கரெக்டா இருக்குங்க மேடம், பிரியா பேசுறேன், கரெக்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேடம். கேள்விகள் ஏதாவது இருந்தா இந்த ஐயாவோட புரிதல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்ல உங்களோட அனுபவத்தை ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம். புரிதல் வந்து நம்ம குடும்பத்துல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு அன்பா இருக்கிறதுக்கும் குழந்தைங்களை நல்லா வளர்க்கறதுக்கும் அது எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றத நீங்களே சொல்லிடுங்க மேம். இல்ல புரியல, எப்படி குழந்தைங்கிட்ட எப்படி இருக்கணும், அன்பா எப்படி இருக்கணும்? இப்போ வந்து நம்மளுக்குதான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இல்லையா, குடும்பத்தை வந்து ஒத்துமையா எடுத்துட்டு போறதுக்கும் அப்புறம் வந்து உறவுகள் நட்புகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒத்துமையா எடுத்துட்டு போறதுக்கும் வந்து நம்ம லேடிஸ்க்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். சோ இப்போ வந்து இப்ப புரிதல் வந்து நம்மளுக்கு எப்படி உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க மேம். அதாவது வந்து இப்ப நம்ம குழந்தைங்க கிட்ட அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்க அளவுக்கு நம்ம போனோம்னாதான் நம்ம வந்து அவங்கள ஒரு நல்ல பாதைக்கு நம்ம கூட்டிட்டு வர முடியும். நம்ம வந்து நான் அம்மா நீ நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா எங்கேயுமே வேலைக்கு ஆகாது. முதல்ல அவங்கம்மா அவங்களோட இடத்துக்கு போய் நம்மளும் அவங்கள மாதிரியே மாறி ஒரு ஃப்ரெண்டா நம்ம அவங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னோம்னா ஓரளவுக்காவது சரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் வந்து நம்ம பெரியவங்க நீ சின்ன பையன் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா வந்து குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து சொல்றதே நம்ம வந்து அவங்களுக்கு புரியற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா ஓகே. நம்ம வந்து ஆடுற மாதிரி நம்ம போடாம நம்ம வந்து சொல்றத வந்து இது இப்படி பண்ணுனா இப்படி இருக்கும் கண்ணு, நீ ஏன் பாரு நாம் சொல்ற ஐடியா உனக்கு கரெக்டா இருக்குதான்னு பார்த்து நீ செய் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சரி என்னதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க பாப்பாங்க. நம்ம ஆடுற மாதிரி போட்டோம்னா குழுனிக்கு சொல்லிட்டேதான் இருக்கீங்க நீங்க, இதேதான் உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டதான் வந்து திரும்ப வந்து கோபத்தை காமிப்பாங்களே தவிர அவங்க அங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து அவங்களோட இடத்துக்கு நம்மளும் போயிடுற மாதிரி இருந்து பேசினோம்னா தான் பரவாயில்ல. அடுத்தது வந்து பெரியவங்க கிட்ட அப்படி என்னம்னா பெரியவங்களும் வந்து ஏறத்தாழ வந்து இப்ப மாமனார் மாமியார் அப்படின்னா அடுத்தது குழந்தைங்களோட கொஞ்சம் மெச்சூர்டானவங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்களையும் பார்க்கணும் நம்ம. அவங்களுக்கு வந்து அனுபவம் நிறைய இருக்கும், நம்மள வந்து இவ்வளவு நாள் இருந்ததுக்கு அவங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அவங்கள கேட்டு நம்ம வந்து அதன்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னோம்னா அவங்கள நம்ம மதிச்சு அவங்க கிட்ட எப்படி செய்யணும் என்ன அப்படின்றத நம்ம ஒரு கேட்டு அதன்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கும் வந்து அந்த வேலையும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரியவங்களோட ஒத்துழைப்பும் நமக்கு இருக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாவே இருக்கும்னு வைங்களேன். அதனால வந்து பெரியவங்களையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே எதுவுமே வந்து எந்த விஷயத்தையுமே நம்ம மனசுக்குள்ள போட்டு குழம்பிக்கிறனாலயோ ஐயோ பிள்ளைங்களை பார்த்துக்கணும் பெரியவங்களும் இருக்கிறாங்க இவங்களுக்கு சமையலை செஞ்சு வைக்கணும் பிள்ளைங்க அடம் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து போட்டு மனசுக்குள்ள போட்டு குழம்பிக்கிறனாலயோ டென்ஷன் ஆகிக்கிறனாலயோ ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை
அப்படின்றத பார்த்து நம்ம செஞ்சோம்னாவே லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும் வைங்களேன். சரிங்க மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. பேசலாங்களா? அது உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கு சார்க்கு ஐயாவுக்கு இந்த பகத் மிஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என் பேர் சங்கர், இங்க பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன். நான் இன்னைக்கு இந்த தலைப்பை பார்த்தவொடனே சரி வரணும் கண்டிப்பான்ட்டு, இங்கே மணி 12 மணி ஆகுது, 12:10 மதியம் எங்களுக்கு கலந்துக்கணும்ன்றதுக்காகவே நான் அவசரமா இருந்தேன். ரொம்ப நன்றி மேடம். ஆனா கொஞ்சம் பதட்டமா இருக்குது பேசுறதுக்கு. ரெகுலரா உங்க வீடியோ எல்லாமே நாங்க பாக்குறோம். நாங்க அதாவது அடுத்த நாள் அன்னைக்கு கலந்துக்க முடியல, இருந்தாலும் அடுத்த நாள் பார்க்கும்போது நாம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது யாரோ யார் மூலியமா அந்த செய்தி நம்மளுக்கு வந்துடுது. அதனால நல்லா தெளிவா இருக்கிறோம். இப்ப பிரச்சனை எதுவுமே கிடையாது. அது பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு, அந்த எல்லாத்தையும் அந்த பிரவாகமா நம்ம விடவே வந்து சூழ்நிலை மாதிரி இப்ப அமைதியா போகுது. யோ, இது இதுக்காகவா நம்ம முதல் இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டோன்ற மாதிரி இப்ப அந்த புரிதல் வந்த பிறகு நல்லாவே போகுது மேடம். அதே மாதிரி இப்ப நீங்க இந்த இதுல இன்னும் நிறைய பேர் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்த்தான ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. என்னன்னு புரியல. ஒரு சமயம் லேடிஸ் மட்டும் ஒண்ணவே லேடிஸ் மட்டும் கலந்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஜென்ஸும் கலந்துக்கிட்டாதான் இப்ப நம்ம பேசுறத வச்சு அவங்க வீட்டு பெண்களுக்கோ இல்ல மகளுக்கோ இல்ல மருமகளுக்கோ மனைவிக்கோ இதைதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்ற மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை யூடியூப்ல பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, அப்ப வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு மட்டும் அந்த புரிதல் வந்துட்டாக்கா அந்த என்ன ஒரு ஏன்னா இப்ப நாம தான் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து பெருசா எடுத்துக்கிறதும் நாம தான், இத சின்னதா எடுத்துக்கிறதும் அது நம்ம கையில தான் இருக்குது. அந்த ஒரு ஒரு பிரச்சனை பெருசாவதும் இது ஒண்ணுமே இல்லைன்றதும் நம்ம கையில தான் இருக்குது. நம்மளுக்கு நம்மளுக்கு ஏற்படுற புரிதல் மூலியமா தான் அந்த அந்த பிரச்சனைக்கே ஒரு அளவு இருக்குதுன்ட்டு நான் நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா. ஆமா, இப்ப யாரும் கேட்காதனால நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேடம். எனக்கு அப்ப நம்மக்குள்ளதானே இது எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெண்களுக்கு இருக்கிற உணர்வு தான் இது நான் நினைக்கிறேன் நானு. இப்ப இப்ப பெண்களுக்கு நம்மளுக்கு எப்போதுமே இப்ப வேலை செய்யறோமோ இல்லையோ வீட்டுல குழந்தைங்க இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம். இப்ப நாம வந்து ஒரு ஆண்கள் கிட்ட காட்டுற அன்புக்கும் ஆண்கள் நம்ம கிட்ட காட்டுற அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து அவங்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லையோ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து கவனிப்போம். இது செய்யறீங்களா, இது சாப்பிடுறீங்களா, ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, அந்த ஒரு என்ன சொல்றது அந்த வெளிப்படையா இருக்கும் நம்மளுடைய அன்பு. அவங்களுக்கும் அது இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அது காட்டிக்க தெரியாது. அவங்க சரி உடம்பு சரியில்லை ஓகே சரி நீட்டா அடுத்து என்ன ஆகணுமோ நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 1000 வேலை செஞ்சாலும் நம்ம கிட்ட வந்து உக்காஞ்சி ஒரு 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 தலைய தடவி என்ன நம்மள குழந்தை மாதிரி கவனிக்கணும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். அவங்களுக்கு அது செய்ய தெரியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், சாதாரண எதிர்பார்ப்பு தான். ஆனா அந்த சூழ்நிலை அது நம்மளுக்கு ஒரு பெருசா தெரியும், அதுவும் கல்யாணம் ஆன பெண்களுக்கு. இப்ப நம்ம அம்மா வீட்டுல இருந்தா அம்மா நம்மள படுக்க வச்சு எல்லாமே கவனிச்சுக்குவாங்க. அந்த இது இல்லையா, அந்த ஒரு அந்த தாய்மையுடைய ஏக்கம் நம்மளுக்கு அந்த நேரத்துல தெரியும் நம்மளுக்கு. அப்ப அந்த நேரத்துல அது பெருசா இருக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறேன் கேக்குறேன், எனக்கு இப்படி செய்யலன்ற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஆனா இப்ப அந்த புரிதலுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கும் அன்பு இருக்குது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வெளிக்காட்ட தெரியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அது பிரச்சனை இல்லைன்ட்டு புரியுது எனக்கு. பெரும்பாலும் சுத்தி இருக்கிறவங்க என்கிட்ட சொல்றது வந்து ஏன் நான் எனக்கு நானே தான் போய் இறங்கி போய் அவங்களை கவனிக்கணுமா, அவங்க அவங்க அந்த அன்பை காட்ட தெரியாதான்ற மாதிரி அந்த ஒரு ஈகோ. அன்புக்காக தான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கணவன் நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நானே தான் இறங்கி போய் அவரை சமாதானம் பண்ணுவோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் வந்து இறங்கி செய்யக்கூடாதான்ற மாதிரி எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது அவங்க அப்படிதான்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இப்ப குழந்தைகிட்ட நம்ம காட்டுற கோபம் எல்லாமே வந்து நேரடியா நம்மளுக்கு குழந்தைங்க மேல இருக்காது. அந்த கணவன் காட்டாத அந்த ஏக்கத்தை வந்து அந்த கோபத்தை நம்ம வந்து வீட்டுல இருக்கிற பெரியவங்க மேலேயோ சின்ன பிள்ளைங்க மேலேயோ
எல்லார் மேலயும் காட்டுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த கணவன் அது அது அவங்க புரிஞ்சிக்கணும், அவங்களும் அவங்களும் இது இது இந்த சின்ன சின்ன விஷயம் அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும். இல்ல பெண்களும் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளுக்குற அன்பை காட்ட தெரியாது, அவங்க அவங்களுடைய கேரக்டர் இவ்வளவுதான் இப்படிதான்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இன்னமும் நான் ஒரு குழந்தையா வந்து என்கிட்ட ஒரு அம்மா மாதிரி அம்மா மாதிரி அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்காம நான் ஒரு குடும்ப தலைவி, நான் இவருக்கு மனைவி, எனக்கு இவங்க பிள்ளைங்க, வீட்டுல பெரியவங்க இருந்தாலும் அவங்களும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்களும் ஒரு குழந்தை நிலைமையிலதான் வந்துடுறாங்க அவங்க. அப்ப இவங்கள நான் தான் பாத்துக்கணும்ன்ற ஒரு தெளிவு அந்த பெண்களுக்கு வந்துட்டாக்கா இந்த பிரச்சனை எதுவும் இருக்காதுன்றது என்னுடைய இது. அதை தொடர்ந்து இந்த சத்சங்கெல்லாம் பார்க்கவே எல்லாருக்குமே அந்த இது வந்துடும் நினைக்கிறேன். சாதாரண விஷயம்தான், ஆனா வந்து அது ஒரு அந்த அந்த பாசத்துக்காக இயங்கும் போது எல்லாரும் எல்லார் மனசுலயும் அது இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நன்றி மேம். நீங்க சொல்றது கரெக்டு தான், எல்லாருமே அது வந்து ஏன்னா வந்து ஜென்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எதையுமே வெளிப்படையா காமிச்சுக்க மாட்டாங்க. ஆனா லேடிஸ்னாவே வந்து அதை வெளிப்படையா காமிச்சுக்கிறது தான் லேடிஸோட கேரக்டர், காமிக்கிறது ஜென்ஸோட கேரக்டர். நம்ம வந்து லேடிஸ் இருப்போம் அப்படின்றத நம்ம வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம போதும். அதே ஜென்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களும் நம்ம ஏத்து எங்கேயுமே இது வந்து நம்ம ஏத்துக்கிட்டா எங்கேயுமே பிரச்சனையே கிடையாது. நம்ம ஏற்றுக்கிறது மட்டும்தான் இங்க வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு கவலையாவோ பிரச்சனையாவோ சங்கடமாவோ நமக்கு தெரியுது. அதனால அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னன்னா சரி இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம வந்து அங்க போராடவே மாட்டோம். எப்படியோ ஒண்ணு அவங்க புரிஞ்சு நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்கள கிட்ட போய் நம்ம அவங்கள புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டோம். நம்ம எல்லா இடத்துலயும் முயற்சி பண்றதுதான் பிரச்சனையா இருக்குது. நம்ம எங்க முயற்சி பண்ணவே தேவையில்லை. நமக்கு எப்படி வந்து இது நம்ம ஆட்டோமேட்டிக்கா வருதோ அதே மாதிரி அவங்களுக்கு அது அது வரல அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம். அது அவங்களுக்கு வரல அவ்வளவுதான் அப்படின்னு அதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா போதுமே தவிர இது வேற ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே இந்த புரிதல்லதான் தெரிஞ்சுக்க முடியும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம் வைங்களேன். வந்து சரி என் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. நன்றி மேடம். ஆனந்தி அப்படின்றவங்க சாட்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அவங்க ஆடியோ வரலையா, அதனாலதான் நீங்க வந்து சாட்ல அனுப்பிச்சிருக்கீங்களா? அதாவது பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பயம் ஏற்படுகிறது, எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நான் பேசுறதுனால உங்களுக்கு கேட்காதுங்களே, இது நீங்க நாளைக்குதான் வந்து யூடியூப்ல பாத்துக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மறுபடியும் வந்து அவங்க போயிட்டாங்க, மறுபடியும் வருவாங்க, வந்த வாட்டி வேணா பாத்துக்கலாம் வராங்களா என்னன்ட்டு. வேற யாராவது அவங்களோட அனுபவம், நீங்க உங்களோட அனுபவத்தையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி நீங்க லைஃப்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே நமக்குள்ள நம்ம பேசிக்கிறது தான். என்ன யார் வெயிட் பண்ற யாரும் வரல? சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஜீவமணி ஐயாட்ட நான் பேசியிருக்கிறேன் நான் இது சம்பந்தமா. நானு அதாவது இப்ப நாங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்த நாள்ல இருந்து அந்த அனுபவம் வர வரைக்குமே வந்து ஒரு பெரிய பயம் என்னன்னாக்கா, ஊர்ல இருந்து ஏதாவது போன் வந்தாலே ஒரு பயம் வரும் எங்களுக்கு மனசுல. அது எல்லாருக்குமே நினைக்கிறேன், ஏன்னா போன் வந்தாலே ஏதாவது கெட்ட தகவல் தான் வந்துடுமோ, அதுவும் அந்த அந்த டைம்ல. இப்ப இங்க அந்த 4.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறதுனால அங்க இருந்து யாரோ தவறுதலா அடிச்சுட்டா கூட அப்படியே தூக்கி வாரி போடும் என்னென்னமோ கற்பனையில, வீட்டுல அப்பா அம்மாவுக்கு யாருக்கோ ஆயிட்ட மாதிரிதான் ஒரு தோணும். அப்ப நைட்ல படுக்கும் போது எப்போதுமே வந்து போனே வரக்கூடாதுன்னு அந்த ஒரு வேண்டுதல், அதுதான் வரக்கூடாதுன்னுட்டு காலையில எழுந்திருக்கும் போது பகல்ல வரதான் போகுது, வந்தாலும் ஒரு நல்ல போனா வரணும், எந்த கெட்ட தகவலும் வந்துடக்கூடாதுன்னுட்டு
ரொம்ப பயம். அதே மாதிரி இப்ப இங்க ஏதாவது ஒரு டெத்துக்கு எதுக்காவது ஒரு இறப்புக்கு எதுக்காவது துக்கத்துக்கு போனாக்க அங்க அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த கற்பனை எங்களுக்கு வந்துடும். அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவரு தெரிஞ்சவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இல்ல பிள்ளை யாரோ யாரோ யாருக்கோ ஒரு அனுதாபத்துக்காக நம்ம போயிருப்போம். போயிட்டு அங்க போனாக்கா அந்த அந்த வயசு எங்க அப்பா வயசா இருந்தாக்கா எங்க அப்பாவை கடத்தி வச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ இதுவா இருக்கும். அம்மானாக்க இல்ல அந்த அவங்க கணவனை இறந்தவங்களாக்கா அந்த இடத்துல எங்க வீட்டுல இருக்கிறவங்கள பிள்ளைங்க அது மாதிரி இறந்தவங்கள இறந்தவங்களா பாக்குறது கிடையாது. நம்ம கூட கம்பேர் பண்ணி நம்ம குடும்பம் அது மாதிரி அந்த பயம் பயம் ரொம்ப இருந்தது. ஆனா இப்ப வந்து எல்லாமே எது பிறந்துட்டா எப்பயா ஒண்ணு இப்படிதான் ஆகும்ன்ற ஒரு இதுல வந்து அத பத்தி எல்லாம் ரொம்ப யோசனை பண்றதுல அந்த கவலையே இல்லை. இப்ப படுத்தாலும் சரி எழுந்திரிச்சாலும் சரி இப்ப என்ன வேலை செய்யறோமோ அத அந்தந்த வேலையை பாத்துக்கணும் போறோம். எதுவுமே இப்ப பயம் இல்ல. இப்ப ஒரு டெத்துக்கு போனா கூட அங்க போய் அழைய வர மாட்டுது. அவங்களுக்காக இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் இல்ல அந்த முக்தி நிலைமைக்கு போகணும். அடுத்த இதுல இவங்க வந்து இப்ப ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்தாக்க பட்டு இறந்துருந்தாக்கா அடுத்த ஜென்மத்துல இவங்களுக்கு அந்த நோயெல்லாம் இல்லாம நல்லபடியா பிறக்கணும். அவங்களோட இது அவங்க முடிஞ்சிடுச்சுப்பா. அதுக்காக நம்ம இதுனே இதுல போறது கிடையாது. அதனால அந்த அவங்களுக்காக ஒரு வேண்டுதலையோடுதான் இப்ப நிக்கிற மாதிரி இப்ப நானா இதுன்னு எல்லாத்துக்கும் தொட்டதுக்கு சினிமா பார்த்தாலே அழுகுற ஆளு. இப்ப உண்மையிலுமே ஒருத்தவங்க இறந்துட்டா கூட போனா கூட வந்து அவங்களுக்காக ஒரு வேண்ட அளவுக்குன்னு தானே அக்கம் பக்கம் பாக்குறவங்க நம்மள அப்படியே அவங்க அழுவாங்க. நம் பாட்டுன்னு கம்மன் கவலைனாக்கா நான் அவங்களுக்காக ஒரு வேண்டுதலையோட தான் நிற்பேன். வந்துட்டு பிறகு அப்புறமே யோசனை வரும் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்ட்டு. ஆனா உண்மையுமே நான் எந்த அவங்களுக்காக தப்பா நினைக்கல. இல்லாட்டி என் மனசுக்கு என்ன அதுவோ அதை சரின்ட்டு பாத்துன்னு போகுது. அதாவது என்னன்னா நீங்க வந்து அங்க மனச வந்து அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு புறத்துல எப்படி இருக்கணும்னு தான் நீங்க பாக்குறீங்க. அவங்க வந்து என்னன்னா இப்ப ஒரு டெத் வீட்டுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ரூல்ஸ் வந்து அழுகணும். அங்க இருக்கிறவங்க ஏன்னா அது வந்து அதை பத்தி பேசணும் எப்படி என்னன்னு விசாரிக்கணும் அழுகணும் அப்படின்றதுதான் வந்து அங்க ரூல்ஸாவே வச்சிருக்காங்க. நம்ம போய் இதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது போய் என்ன பண்ணலாம் நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வர முடியும். நம்ம அதுக்கு அழுத்தம் ஆகணும்ன்ற வந்து கட்டாயம் கிடையவே கிடையாது. அது வந்து நமக்கு புரிஞ்சதுனால நமக்கு தெரியுது. புரியாத நினைப்பாங்க அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. அவங்க வந்து அவங்கள இதே வந்து பொதுவா நமக்கே இதுக்கு முன்னாடி நம்மளும் அப்படிதான் இருந்தோம். ஆக்சுவலா விளக்கமா சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிடலாம். நம்மளுக்கு வரப்பதான் அந்த பாதிப்பு தெரியும் நம்மளுக்கு. அந்த ஒரு உயிர் இழப்பு நடத்து வந்து ஆறுதல் சொல்றவங்களுக்கு ஈஸி அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். அதனால நம்ம அந்த நேரத்துல சொல்ல முடியாது. இருந்தாலும் சரி உடம்ப பாத்துங்க அப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவா ஆறுதலா சொல்லிட்டு வந்துடுறோம் நம்ம. ஆனா முதல்ல வந்து ரொம்ப மோசம். அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு இல்லாம நம்மளுக்கு அவங்க ஆறுதல் சொல்ற அளவுக்கு ஆயிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இறந்தவங்களை நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்கள நம்ம கற்பனை பண்ணி பாக்குற அளவுக்கு இருந்தது. இப்ப அது இல்லாததே வந்து முதல்ல எந்த அளவுக்கு இருந்திருக்கிறோம் பாருன்ற மாதிரி இப்ப ஒரு இது இருக்குது. கண்டிப்பா இது வந்து நம்ம இந்த புரிதல் மட்டும்தாங்க நம்மளை இவ்வளவு தூரம் மாத்தணும். வேற எந்த பயிற்சி முயற்சி பண்ணீங்கனாலுமே கிடைக்கவே கிடைக்காது. கிடையாது. நம்ம வந்து இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு எந்த நீங்க பயிற்சி எவ்வளவு வந்து எத்தனை அமைப்புக்கு போனோம்னாலுமே இந்த மாதிரி நம்ம கிடைக்கா வந்து நம்மளால வெளியில புறத்துல வேலையை பார்க்கவே முடியாது. முடியாது. அதே மாதிரி பிள்ளைங்க விஷயத்திலயும் இப்போ ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க நாங்க இல்லைன்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் மேடம் என்ன நிறைய ஆனந்தின்னு சொல்லிட்டு அவங்க. ஆமா ஆமா. மத்தவங்க யாராவது பேசுற மாதிரி இருந்தா பேசிட்டேன் மேடம். எனக்கா இல்லைன்னா நானே நிறைய இடத்த எடுத்துக்கிறவங்க. ஹலோ ஹலோ வணக்கம்மா.
நான் கரூர்ல இருந்து செல்வி பேசுறேங்க, ரவி ஆசிரியர் மனைவி. ஆ சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்காங்க. அங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாங்க ஐயா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு நிலையில உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க வந்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ஆமா, அப்புறம் நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, நம்ம இருக்கோம், அவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அவங்களோட அனுபவத்தை எல்லாம் நம்ம கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இப்ப எங்க வீட்டுல இவங்களோட அம்மா இருந்தாங்க, 100 வயசு வரையும் இருந்தாங்க. அவங்களோட அனுபவத்தை எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அது நமக்கான ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. எல்லாம் ஒவ்வொரு இதுவும் கேட்கும் போது அவங்க இந்த மாதிரி இருக்கணும், நமக்கு என்ன கூட நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு. அப்புறம் குழந்தைங்க இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், பயம் இல்லாத இருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட இருந்து நம்ம வளர்த்துறதுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்குங்க. இன்னமும் மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காங்க. மாமியாரு எனக்கு ரெண்டு மாதிரிதான் இருப்பாங்க. எதையுமே நானும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன், அவங்களும் சொல்லுவாங்க. நடுவுல இவரு சொன்னா கூட நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவனுங்க. இவரு என்ன அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ற அப்படிம்பாரு. இருந்தாலும் அவங்க ஒரு இதா இருக்குங்க, அதனால ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கும் பொழுது நமக்கு நிறைய அனுபவம் கிடைக்குது. அவங்க ஆனா இப்ப வயசாகிட்டாங்க, அவங்களே ஒரு குழந்தை மாதிரிதான் இருக்காங்க. ஏதோ பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட அனுபவம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த இப்ப வீட்லயே இருக்காங்க, ஒரு பிரச்சனை இதுதான் வருது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த சூழ்நிலை வரும்பொழுது அது நம்மள அறியாதே சொல்லிப்படுறாங்க. அது சொல்லும் போது அது பிரச்சனையிலயும் முடியுது, நல்லதுலயும் முடியுது. அப்புறமாடி கேட்டா நம்ம எதுக்குறப்பா இது சொன்னோம், இது வரும்னு தெரியும், இருந்தாலும் சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னு அந்த மனசு ரொம்ப கஷ்டப்படுங்க. அதுதான் ஒரு இதா இருக்குங்க. கேட்கும் போது சரி, அந்த பிரச்சனை அப்படியே ஆற விட்டுறலாம், நம்ம இது பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது ஐயாவோட நமக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் துணையா இருக்குங்க. அதாங்க, எந்த பிரச்சனையும் சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கம்மா. முடிஞ்சதுதான் சரி, அதுக்காக நீங்க கில்ட் ஆக வேண்டாம். அதை நம்ம சொல்லாம இருக்கணும், சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க வந்து உங்களை நீங்க வந்து வருத்திக்க வேண்டாம். ஏன்டா நம்ம இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு அது நீங்க வந்து கில்ட் ஆகிக்காதீங்க. அது நீங்க கில்ட் ஆக விட்டுட்டீங்கனாவே அடுத்தது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையை வரும்போது நீங்க கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்றீங்க. நீங்களா சொல்லலாமா தேவையில்லையா அப்படின்ற முடிவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நீங்க கில்ட்டாக என்னன்னா அடுத்தது மறுபடியும் வந்து இப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது அடுத்த விஷயமும் நமக்கு அது மாதிரி இருக்கும், இருக்க முடியாது. அதை மட்டும் பேச ஆரம்பிச்சிடும் வைங்களேன். அதனால நீங்க கில்ட்டே ஆகாதீங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, சரி அடுத்து நாம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அதோட அதை முடிச்சுக்கோங்க. ஆனா அந்த மனசு சொல்லுங்க முன்னாடியே, இத இந்த மாதிரி பேசக்கூடாது, விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும். அது என்ன அறியாதே சொல்லி போடுறதுங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த அந்த முடிவு வந்து உங்களை அறியாமையே அந்த முடிவும் எடுத்துரும். நம்ம இதை சொல்லிடணும் அப்படின்னு, ஏன்னா நம்ம பழக்கம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே நம்ம சொல்லி 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 அது பழக்கம் ஆயிட்டனால நம்ம வந்து நம்மள அறியாம அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதாங்க, சரி ரொம்ப நன்றிங்க. ஓகேங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா நீங்க வந்தது. சரிங்க, வணக்கங்க. ஆனந்தின்றவங்க வந்திருக்காங்க, இப்பயும் அவங்களுக்கு வந்து மைக் இல்லை, அதனால சரி நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். அதாவது பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பயம் ஏற்படுகிறது, எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பிள்ளைங்க எதிர்காலங்கிறது எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும் மேடம். அது வந்து நம்ம வந்து வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி நமக்கு பயம் வந்தாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்காலத்துல அவங்க எப்படி வராங்க அப்படின்னு அவங்க கிட்டயே நம்ம ஒரு ஐடியா கேட்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்க என்ன, நான் இந்த டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும்,
நான் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைங்க ஆசைப்படுவாங்க. இல்ல எதுவும் இல்ல, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களும் இருக்காங்க. நம்ம எப்படினாலுமே எந்த நாளும் நம்ம புறத்துல மட்டும்தான் அது வந்து அந்த பயத்தை வெளியிலதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உள்ள வந்து பயம் வருதே, ஐயோ என்ன ஆகணும் என்ன ஆகணும் உள்ள நினைச்சிட்டு இருக்கிறவர்களும் நமக்கு வந்து கஷ்டம்தான் வருமே தவிர அதனால ஒரு சொல்யூஷனுமே இருக்காது. நம்ம அந்த பயத்தை வந்து சரி புறத்துல அவங்க பசங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், சரி நல்லா படிக்க வைக்கலாம், சரி டியூஷனுக்கு நான் அனுப்புறதுன்னா அனுப்பலாம், நீங்க கூட உட்காந்து சொல்லி கொடுக்கறதுன்னா சொல்லி கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்க அவங்க வீட்டுல போய் படிக்கிறேன்னு சொல்றாங்கன்னா சரி அங்க போய் தான் படிக்கட்டும் அப்படின்னு மாதிரி எதுனாலும் அவங்க குழந்தைங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். அந்த பயத்தை வந்து நம்ம வெளியிலதான் அப்ளை பண்றதுக்கு, வெளியில வேலைதான் நம்ம செய்யணுமே தவிர பயம் வருதுன்னு நம்ம பயத்தை வந்து சரி பண்றதுக்கு இங்க வேலையே இல்லைங்க. மனசுல வர்றது எல்லாமே வந்து வெளியில உதவிக்குதான் வருது, வேலையில எப்படி நம்ம வந்து வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வருது. நம்ம வந்து என்னன்னா பயம் வருது, அந்த பயம் நமக்கு வரக்கூடாதுன்னு உள்ளக்குள்ள வந்து அந்த பயத்தை சரி பண்றதுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த பயத்தை சரி பண்ற வேலையே நமக்கு வேண்டாம் வேண்டாம், அதை நம்ம சரி பண்ணவும் முடியாது. எவ்வளோ நீங்க முயற்சி பண்ணீங்கனாலுமே அந்த பயத்தை சரி பண்ணவே முடியாது. அந்த பயமே வந்து நம்ம வெளியில வந்து குழந்தைகள் என்ன நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், என்ன மாதிரி அவங்க வரணும் அப்படின்னு நம்ம நீங்க ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்தா கூட அந்த ஆசையை அப்ளை பண்றதுக்கு வெளியில தான் நீங்க வேலை செய்யணுமே தவிர அதையும் மனசுக்குள்ளேயே போட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம், கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம், ஒரு பயம் வருது ஐயோ இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடக்குமானா அதுக்கெல்லாம் உள்ள வந்து நீங்க எவ்வளவு பயந்தாலும் பயந்துட்டே தான் இருக்கணும், அதுல இருந்து நீங்க வெளியில வரவே முடியாது. உள்ள எப்படி வேணாலும் வந்துட்டு போடும், எவ்வளவு பயம் வேணாலும் வந்துட்டு போடும், அதை பத்தி நீங்க கண்டுக்க கண்டுக்காதீங்க. வெளியில அந்த பயத்தினால என்ன மாதிரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், எந்த மாதிரி அவங்கள கொண்டு போகலாம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தோம்னாவே பிள்ளைங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அந்த பயத்தை பத்தி யோசனையே பண்ணவே பண்ணாதீங்க. பயம் வர்றது எல்லாமே வெளியில நம்ம வேலை செய்யறதுக்கு தான் வருது, உள்ள வந்து போராடுறதுக்கும் அந்த பயத்தை சரி பண்றதுக்கு அந்த பயம் வரவே இல்லை. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனந்தி அப்படிங்கிறவங்களே, நீங்க தியானம் செய்வதுண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நான் போனேங்க தியானத்துக்கு போனேன், ஆனா வந்து அப்போ தியானத்துக்கு போனா இது ஆனா நல்ல கேள்விதான் எனக்கு. இது வந்து இங்க எங்க வீட்டுல அவரும் போவாரு, எல்லாமே குடும்பமே எங்க வீட்டுல குடும்பமே எல்லாருமே வந்து தியானத்துல ரொம்ப வந்து பேராசிரியர் ஆசிரியர் அப்படின்ற லெவல்ல எல்லாருமே இருந்தாங்க. என்னையும் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது எனக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீயும் வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரி வந்து மெடிடேஷன் பண்ணுமா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மாமனார் சொன்னாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நானு போயிட்டு எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது, ஆனா அதுல பாடுற பாட்டு மட்டும் ஃபர்ஸ்டும் கடைசியும் பாட்டு இருக்கும், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை பார்த்தோம்னா பாடினோம்னாவோ அதை கேட்டோம்னாவோ நமக்கு ஒரு எனர்ஜி ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படின்னு அதுக்கோசரமா நான் போனேன். ஆனா தியானத்துல போய் உக்காந்தோம்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தீட்சை கொடுக்குறாங்க, அந்த எதுவுமே எனக்கு அதுல ஒன்றுதலே வரவே வராது. தியானம்னாவே போறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ என்னடா போய் தியானம் உட்காரணுமா அப்படின்ட்டு நமக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சாந்தில அப்படி இருந்துச்சு, குண்டலினி எனக்கு இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, நான் அவ்வளவு நேரம் இருந்தேன் அப்படிம்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியவே புரியாது. அது அது அந்த இடத்துல என்னால வந்து என் மனசை என்ன வந்து அதுல லைக்கவே முடியவே முடியாது. நம்மளால எல்லாம் இப்படி சொல்றாங்களே நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னன்னா மனசுல ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, நீங்க தியானமே தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து மனசை வந்து கட்டுப்படுத்தி தான் அங்க வந்து இதையே உன்னையே பாரு, வெறும் மூச்சை மட்டும் கவனி அப்படின்ற மாதிரி அந்த மனசையே பார்த்துட்டே இது அப்படின்னா அது பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து போகவே கூடாது, அந்த மனசை வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னாலலாம் அதெல்லாம் முடியவே முடியல. அதுக்கப்புறம் ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் தான் தியானங்கிறதே நமக்கு தேவையே இல்லை, ஆனா செய்யற வேலையை நம்ம தியானமா செய்யணும், ஏன்னா அதுதான் வந்து உண்மையான தியானமே. நம்ம மனசுல உட்காந்து கண்ணை மூடி பண்றது தியானம் கிடையாது. நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலை தான் தியானமா நம்ம செய்யணும்.
இப்ப வாக்கிங் போறோமா, சரி போகும்போது கரெக்டா கீழே ஏதாவது கல் இருக்கா இல்ல ஏதாவது வழியில செடி இருக்கா எதையாவது நம்ம மிதிச்சிடும் அப்படின்னு கீழே பார்த்து கவனமா போறது. சமையல் செய்யறோமா, சமையல் செய்யும் போது என்ன குழம்பு வைக்கிறோம், எப்படி என்ன ரசம் வைக்கிறோம் அப்படின்னு, அதுக்கெல்லாம் என்னென்ன பொருள் தேவை அப்படின்ற மாதிரி பார்த்து அது செய்யும். எந்த வேலையை செய்யறோமோ அந்த வேலைய கவனமா செய்யறதுதான் தியானமா, தியானம் அப்படின்றது. மத்தபடி வந்து சும்மா உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கிறது அதுக்கு வந்து தியானம்ன்றது எனக்கு செட் ஆகவே இல்லைன்னு இல்ல. ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம்னா எனக்கு இது ரொம்ப வந்து அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி வெளியில வேலையும் அவ்வளவு பர்ஃபெக்டா எதுலையுமே கவன சிதறலே வராது இல்ல. இப்ப இந்த வேலையை செய்யணுமா, ஃபுல் ஃபோக்கஸா அந்த வேலையை செய்யறேன் நான். இதுதான் வந்து நான் தியானமா பண்ணிட்டு இருந்தேன் மேடம். நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் போட்டிருக்காங்க ஆனந்தி அப்படின்றவங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரொம்ப நன்றிங்க மேடம். பிரியா நீங்க வந்தீங்களாட்டது, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்ல மேம், அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேம், ஜஸ்ட் ஸ்க்ரோல். ஓகே ஓகே. சொல்லுங்க மேடம். சங்கரி சொல்லுங்க மேடம். ஏன்னா ரொம்ப நேரம் எல்லாம் அமைதியாவே இருக்கிறது, நேரம் வீணா வர மாதிரி இருக்கு மேடம். அதுக்காக தான் இல்ல பாருங்க, அந்த தியானத்துல கூட எனக்கும் அதாவது எனக்கு முறையா கத்துக்கிறது கிடையாது. நம்மளே சரி அமைதியா அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது தான் நினைச்சு ரொம்ப எல்லாம் முயற்சி செஞ்செல்லாம் செஞ்சிருந்தோம். அப்ப அந்த நெத்திக்கிட்ட அந்த ஒரு சூடு ஏறுற மாதிரி நம்மளுக்கு வரும். அதை தாண்டி போகல அதுக்கப்புறம், எனக்கு தெரியல எனக்கு எப்படி. ஆனா அதுல கொஞ்சம் பயமாவும் இருந்தது, தப்பா நம்ம ஏதாவது செஞ்சுட்டா உடம்புக்கு வந்து. ஆனா செய்யும் போதே எனக்கு வந்து அந்த பசி எடுக்கிறது நின்று போயிடுச்சு, அப்ப சாப்பிட முடியல, அது மாதிரிலாம் வர இன்னும் நான் இழைச்சி போக கொஞ்சம் பயம் வந்தது எனக்கு. அப்ப சரி அதை வந்து கத்துக்கணும்னா முறையா அந்த ஒரு குரு கிட்ட கத்துக்கணும், இல்லைன்னா நம்மளா தெரியாம அந்த யூடியூப் பார்த்து எதையோ செஞ்சு இல்ல மாட்டிக்க கூடாதுன்ற மாதிரி அந்த குழப்பத்துல இருக்கும் போதே ஐயாவுடைய புக் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது, சரி ஓகே அந்த தியானத்தை வீடு ஞானத்தை பெறு அந்த புக் எல்லாம் படிச்சு எல்லாமே முக்கவாசி படிச்சுட்டோம். அப்ப நான் அதை விட்டுட்டேன். ஆனா விட்டாலும் வந்து நான் ஏதாவது வேலை செய்யும் போதோ இல்ல முக்கியமான விஷயத்த கவனிக்கும் போதோ எனக்கு அந்த இடத்துல இதுவாகுது. எனக்கு இப்போ படிக்கும் போதோ இல்ல நான் ஒரு கவனமா ஒரு வேலை செய்யும் போது அந்த இடத்துல அந்த சூடாது நானே நினைச்சுக்கோ, நான் தியானமே பண்ணலையே பண்றப்பெல்லாம் சில நேரத்துல நம்மளுக்கு அந்த உணர்வே வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சூடை ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்ப நான் செய்யவே இல்லை, இதே என்ன பிடிச்சுன்னு இருக்குதுன்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருந்தது எனக்கு. அப்புறம் தான் நினைச்சா அந்த இப்ப நீங்க சொன்னதுதான், அந்த தியானம்னா நம்ம எதுல மனசை ஊன்றி செய்யறோமோ அதுதான் தியானம்ன்றது புரிஞ்சுக்கிடுச்சு. இப்ப எனக்கு அந்த ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், நம்ம எதுல கவனம் போதோ அதுவே அப்ப நாம செய்யணும்னு அவசியம் இல்ல, நம்மளுக்கு அந்த கவனம் வந்தாலே தியானம் தானா நடக்குது. அப்ப அது அனுபவ ரீதியா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அது. ஆனா அதுல ஒரு இன்னும் ஒரு ஒரு கஷ்டம் என்னன்னாக்கா, இப்ப இது நம்மளுக்கு ஒரு காய்ச்சலோ ஏதோ வரும்போது இன்னும் அந்த இடத்துல சூடு அதிகமா ஏதோ மேல இருந்து இழுக்கிற மாதிரி ஏதோ ஒரு புனல்ல மணல கொட்டி உள் பக்கம் இழுக்கிற மாதிரி பண்ணுது. அப்ப இன்னும் கொடுமையா இருக்குது, நான் செய்யவே இல்லையே தியானத்தை நினைக்கவே இல்லையேன்னுட்டு. அந்த காய்ச்சல்னால அந்த அந்த ஒரு அந்த இது வருதோ என்னவோ தெரியல, அந்த உடம்பு சூடாகும் போது அது நம்ம ஏதோ என்ன நினைக்கிறோமோ என்னன்னு தெரியல. அந்த இடத்துல அப்ப ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த பத்தி நம்ம ரொம்ப இதுவா நினைக்கிறோமோ என்னன்னு தெரியல, அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு தெரியல. அப்ப நாம விடணும் அது விடுற மாதிரி இல்ல. அப்ப வாழ்க்கையை நம்மளுக்கு தியானமா எடுத்துக்கிட்டாக்கா அதுவே தியானம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, அதாவது நம்ம வாழ்க்கைக்கே வந்து என்னன்னா மொத்தத்துல வந்து ரெண்டே ரெண்டு விஷயம், ஒண்ணு மனசு இன்னொன்னு அறிவு. இந்த ரெண்டு சாதாரண வார்த்தையவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைஃப்ல வந்து அதை எப்படி நம்ம வந்து பாக்குறோம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம்னாவே ரொம்ப லைஃப் நல்லா இருக்கும்னு வைங்களேன். மனச வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அறிவு தான் எல்லா இடத்துலயுமே வேலை செய்யுது. ஆனா அந்த அறிவை வந்து நம்ம மனசு சரி பண்றதுக்கு மட்டும் கொண்டு போக கூடாது,
மீதி வந்து வெளியில எந்த வேலைக்கு வேணாலும் அறிவு வச்சுதான் நம்ம செயல்படுத்தணும். மனசை வச்சு மனசை சரி பண்றதுக்குன்னு அறிவை கொண்டு போனோம்னாவே எல்லா இடத்தையும் தகராறு தான். மனசை வந்து மனசையே வச்சு மனசு சரி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்றவர்களுமே நடக்கவே நடக்காது. அங்க அறிவு இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே மனசுக்கு மனசை பத்தி நம்ம யோசனை பண்ண மாட்டோம். எது வேணாலும் வந்துட்டு போடும் மனசுல, எந்த பிரச்சனை எப்படிப்பட்டது வேணாலும் காமிக்கிட்டோம். நாம அதை பத்தி யோசனை பண்ண வேலையே இல்லை. எல்லாமே இந்த அறிவு வந்து வெளியில மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும். அறிவை வச்சு நம்ம ஐயோ மனசுல இப்படி எல்லாம் வருது, இந்த கவலை எல்லாம் வருது, இவ்வளவு வருத்தம் வருது, எனக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு நம்ம இந்த அறிவை வச்சு மனசை சரி பண்றதுக்கு இதெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு நாங்க முயற்சி பண்ற வரலுமே தகராறு தான். அதனால நம்ம வந்து எல்லாமே வெளியில வேலையா பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் மேடம். நம்ம பாக்குறது எல்லாமே நம்ம மனசதான் எல்லாமே பாத்துக்குவோம், மனசாதான் எல்லாத்தையுமே பாக்குறோம். ஒரு பொருளை பார்க்க ஒருத்தங்க நம்ம பேசுறோம் அப்படின்னாவே அவங்க பேசுறது எல்லாமே நமக்கானது, நம்ம மனசுல இரு நமக்காக தான் சொல்றாங்க, நம்ம மனச வந்து அதை வந்து புடிச்சுக்குதுன்னு வைங்களா, நம்ம அப்படி பார்க்கவே தேவையில்ல. சரி அவங்க சூழ்நிலை அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம பாக்கணும். சொல்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதையுமே செய்யவே முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்றாங்களா இல்ல ஏதோ ஒரு வேலை சொல்றாங்களா சரி அவங்க அந்த வேலையை செஞ்சு விடலாம். அவங்க கஷ்டத்தை சொல்றாங்களா சரி அந்த கஷ்டம் வந்து நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு ஆறுதல் எதுவும் செய்ய முடியலன்னா சரி ஒரு ஆறுதல் தான் சொல்றோம். ஆனா அது நமக்கே வந்துருமோ, நமக்கு பண்ண முடியுமோ அப்படின்னு நம்ம அது வந்து நம்ம மனசுக்கு அதை எடுத்துக்கவே தேவையில்லை. அது எல்லாமே அவங்களோட அனுபவத்தை அவங்க சொல்றாங்க, சரி நம்மளும் வந்து சரின்னு கேட்டுரும். நம்ம அதை உள்ள எடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும்னு வைங்க, நம்ம அதை பத்தி யோசனை ஆயிரும், யோசனை பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து எதையும் உள்ள எடுத்துக்கவே தேவையில்லை. ஏற்கனவே அது ஏகப்பட்டது வருது, இதுல நம்ம மத்தவங்க சொல்றது மத்தவங்க பாக்குறது அப்படின்றது மத்ததெல்லாம் பாக்குறது எல்லாம் உள்ள எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் அது பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால வந்து நம்ம எதையுமே உள்ள எடுத்துக்க தேவையில்லை. வெளியில வேலையை பார்க்கலாம், எது வேணாலும் வரும். அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணுங்கிறது மட்டும்தான் நமக்கு இங்க வந்து முக்கியமான வேலையை, அது மட்டும்தான். மனசை பத்தி வேலையை எதுவுமே இல்லை. இப்ப ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் மேடம், இப்ப நம்ம வந்து மனச மனச பிரவாகமா விடணும்னு தான் ஐயாவுடைய இது, அது எது வேணாலும் காட்டிட்டு போட்டோம், நம்மளுக்கு அறிவுபூர்வமா வெளியில என்ன வேலையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கோ, மீதி அது 1000 காட்டினாலும் நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி. இப்ப எனக்கு ஒரு தெரிஞ்ச தம்பி வந்து அவர் வந்து அந்த சித்தர் வழியத்துல வந்து அந்த ரொம்ப நாளா அந்த தியானம் யோகா பயிற்சி அதுல இருக்கிறவங்க, அப்ப என்கிட்ட கேட்டாராக்கா உங்க மனசு எங்கக்கா இருக்குதுன்னு கேட்டாரு. சோ அது எங்கேயாவது இருந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு என்ன, அப்பதான் நான் கொஞ்சம் தெளிவா இருக்கிறேன், நீ வேற இந்த கேள்வியை கேக்குறேன்ட்டு இல்லக்கா யோசனை பண்ணி பாருங்கன்ட்டு. நானும் சரி நான் தெளிவா தான் இருக்கிறேன், இருந்தாலும் அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லதானேன்ற மாதிரி யோசனைன்னு பார்த்தா, அது வந்து எண்ணங்கள் தான் நம்மளுக்கு மனசை நம்மளுக்கு சின்னதுல இருந்து நம்ம கேட்டது பார்த்தது தான் அந்த எண்ணங்கள்ல தான் படிஞ்சு நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு அப்படி சொன்னாலும் அவர் இல்லக்கா அது நீங்க இன்னும் போங்க அது எங்க இருக்குதுன்னு பாருங்க மனசு எங்க இருக்குதுன்றாரு. யோசனை பண்ணி பார்த்தேன், இதுல போனாக்கா திரும்ப நம்ம போய் அதுல ஏதோ குழப்பி நிற்கிறோமோன்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மேடம்? நான் வந்து மனசுல நம்ம குழப்பறோம், அந்த குழப்பத்துல நம்ம வெளியில எப்படி வரணும் தவிர அது எங்க இருக்கு, அது என்ன பண்ணுது, ஏன் இப்படி பண்ணுது, ஏன் இப்படி பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். அது எங்க இருக்கு நான் வந்து யோசனை பண்ண தவிர அது நம்மள எந்த அளவுக்கு பாடுபடுத்துது எவ்வளவு சிரமப்படுத்துது அப்படின்றதெல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா அது எங்க இருக்கு அப்படின்றது வந்து அறிவுன்னு ஒரு பகுதியா தான் அது இருக்கு. ஏன்னா ஐயாவை வந்து பகவத் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு அறிமுகப்படுத்தி வச்சுதான் அந்த தம்பி தான் எனக்கு. ஓகே ஓகே. அப்ப அவரு இதையும் ஆனா இதுல முழுசா பாக்குற மாதிரி தெரியல, அக்கா இத பாருங்க அக்கா நீங்க என்கிட்ட அவரு தான் சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் நானே அவரு தான் அனுப்பி இதை இந்த இதை பத்தி கேளுங்கக்கா இது மாதிரி புக் எல்லாம் இருக்குது நீங்க பாருங்க அக்கானாரு. அப்பதான் நான் ஒவ்வொரு புக்கா படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவங்களுடைய புரிதல் வேற இருக்குது, சரி அது அது வந்து தப்பு ரைட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இப்ப எனக்கு வந்து சரி இப்பத்தைக்கு நான் அதுல போக தேவையில்ல, அவர் வந்து அந்த குரு மூலியமா அவங்க அப்பால இருந்து பரம்பரையா அவங்க அந்த இதுல இருக்கிறாங்க, அப்ப அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. அவர் தான் வந்து அக்கா தியானம் பண்ணுங்க சொன்னாரு, ஐயா அறிமுகம் பண்ணதும் அவர் தான். அதனால நான் சொல்லிட்டேன் சரி அது மறுபடியும் எனக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சா வரட்டும், இல்லைன்னா இதுலயே நான் எனக்கு திருப்தியா தான் இருக்குது. இப்ப எல்லாமே அன்புதான் கடவுள், எல்லாமே கடவுள் தான்ற மாதிரி அந்த திருப்தியில நம்ம இருக்கும் போது
ரொம்ப அது இதெல்லாம் தேவையில்ல. கிடைக்கிறப்ப ஒரு விஷயம் அதுவா தெரிய வருதுன்னா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தப்பு கிடையாது. ஆனா ஒரு தெளிவுல இருக்கும் போது திரும்ப போய் தெரிய அத சொல்லவும் மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த என்ன சொல்றது அந்த அந்த மறுபடி அந்த அந்த வார்த்தை மறந்துட்டேன் நான் அந்த உபநேசமா அது என்ன தெரியல அவங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்கல்ல குரு மூலமா ஏதோ கொடுப்பு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அது வாங்கினவங்களுக்குதான் அந்த உண்மையும் சொல்லுவாங்க மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அப்ப அவர்கிட்ட நானு அதுனா என்னன்னு கேட்கவும் முடியாது என்ன சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். அப்ப ஓரளவுக்கு நம்ம யோசனை பண்ண முடியும் அது சரி நம்மளுக்கு அறிவுக்கு எட்டல அது அது இருந்தாலும் இந்த இதுல புரியுதல்ல வந்துட்ட பிறகு அது ஏன்ற மாதிரி தெரியறப்ப தெரிஞ்சுட்டோம் தெரியலனாலும் அதை பத்தி பிரச்சனை ரொம்ப போட்டு மாண்டியே உடச்சுக்கிறது கிடையாது. ஆனா நம்ம என்னதான் புரிதல் இருந்தாலும் அந்த ஒரு பக்கம் அந்த கடவுளுக்கும் அந்த இதுக்கும் இதுக்கும் ஒரு எல்லா சத்சங்கத்திலயும் பாக்குற ஏதாவது ஒரு கேள்வி வந்துகிட்டு தான் இருக்குது. இது அது என்ன புரிதல் வந்தாலும் அது கொஞ்சம் அந்த ஒரு இது இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து பிறந்ததுல இருந்து நம்ம கடவுள் சாமி கண்ண குத்திரும் இப்படி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க இல்லைங்களா. அதனால வந்து அந்த கடவுள்ன்ற அந்த ஒரு வார்த்தை இறைவன் அது எல்லாமே வந்து நமக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து சொல்லப்பட்ட வார்த்தை. இது வந்து நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல சரி தப்பு பண்ணிட்டியா விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. நீ திருத்திக்க பாரு நீ கரெக்ட் பண்ண பாரு இத செஞ்சா கொஞ்சமா உனக்கு வந்து ஏதாவது குற்ற உணர்வு இருக்குதா நீ பாட்டு ஃப்ரீயா போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே வளர்த்தி இருக்கோம். இல்ல இல்ல இப்ப ஐயாவுடைய புரிதல் வந்த பிறகு ஏன்னா தொடர்ந்து இதேதான் நான் டிவி போட்டாலே இந்த யூடியூப்ல ஒவ்வொரு இதுவும் அடுத்த நாள் அடுத்த நாள் பாத்துக்கிட்டு தான் வரேன் நான். அப்ப பிள்ளைங்க வந்து விரும்பி உட்காந்து கேட்க மாட்டாங்க ஆமா எப்ப பார்த்தாலும் அதுங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நீங்க ஒரே விஷயத்தான் வந்து இதேதான் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா விட்டுணும் அதை கேட்கறதுனால உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அதுங்க எங்களுக்கு சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த ஒவ்வொரு கோணத்துல சொல்றாங்கல்ல அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் இப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இது தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த உதாரணத்தை வச்சு சொல்லலாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுன்ற மாதிரி அந்த இதுலதான் சொல்றோம். நம்மளுக்கு புரிதல் இருந்தாலும் இது வந்து ஒரு பயன் இல்லாதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சத்சங்கத்திலயும் ஒரு விஷயம் நம்மளுக்கு இது ஆமா இல்ல இந்த இந்த விஷயம் நம்ம யோசனை பண்ணல இது கரெக்டு தான்ன்ற மாதிரி இருக்குது. இப்ப உஷா மேடம் நடத்தும் போது கூட ஒரு ஐயா கேட்டாரு எங்களுக்கு புரிதல் இருக்குது ஆனா நீங்க கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல டக்குன்னு யோசனை பண்ண வரலன்ற மாதிரி. அப்ப நினைச்சேன் நம்மள மாதிரியேதான் இவரும் இருக்காருன்ற மாதிரி நம்மளுக்கு புரிதல் இருந்தாலும் நீங்க ஒரு கேள்வி கேட்டாக்கா அது டக்குன்னு சொல்றதுக்கு வரல ஆனா பின்னாடி வந்து ஆமா அவங்க சொன்னது கரெக்டு தான்ன்ற மாதிரிதான் வருது. அப்ப இதெல்லாம் தொடர்ந்து பாக்குறதுனால இல்ல இப்ப என்னன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் நான் இருந்தேன். எனக்கு ஐயா சொன்னது புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த காமெடியில வரும் பழைய படத்துல வந்து பூரி செய்யறதுக்கு செய்யுமா செய்யறேன் அப்படின்பா அப்புறம் மாவு எடுத்துக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்பா அப்புறம் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்பா அப்புறம் இந்த மாவு இப்படி பெசையணும்னா அதான் எனக்கு தெரியுமே அப்படிமா சார் அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் தான் தெரியல அப்படின்னு அது மாதிரி இங்க நமக்கு புரிஞ்சிடும். ஆனா அந்த எப்படி நம்ம வந்து வெளியில சொல்றது அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப என்னன்னா நான் ஃபுல் ஃபுல்லா இவங்க கிட்ட இவங்க பேசுறதும் சரி ஐயா பேசுறதும் சரி சரவண அண்ணா பேசுறதும் சரி இவங்க வந்து நார்மலா பேசுறத கூட நான் கேட்க மாட்டேங்க. க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல தான் மெயினா நான் அதுல உட்கார்ந்தனாதான் என் அவ்வளவு பேர் கேள்வி கேக்குறாங்க அதுக்கு இவங்க எப்படி பதில் சொல்றாங்க அப்படின்ட்டு ஆர்வமா உட்கார்ந்து கேட்டு கேட்டுதான். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டோம் சரி அடுத்தது வரும்போது இவங்க சொல்லி யார் கேள்வி கேட்டாலும் இவங்க பதில் சொன்னாங்கன்னா அவங்க உடனே ஃப்ரீ ஆவாங்க. அந்த ஃப்ரீ ஆகுறத பார்த்தோன்னே ஃப்ரீ ஆகுறாங்க இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு உந்துதல் வந்தது. வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வந்துட்டு நான் சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ பேசு அப்படின்னு சொல்லிதான் இவங்க என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 இப்ப இவங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து லேடிஸ்க்கு மட்டும் நீ நல்ல விஷயம் அதனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க மேடம். நம்ம வந்து இதுல போக்கஸ் பண்ணி இது நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டோம்னா எந்த ஒரு வேலையுமே நம்ம முடிவா இத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ன்றது ஐயா சொன்னது வந்து கொஞ்சம் கூட அதுல தப்
அவ்வளவு வந்து பர்ஃபெக்டா இருந்தீங்களா. இத நான் வந்து பேசணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப படபடப்படான்னு பேசுவாங்க எனக்கு. அதே ஆர்வத்துல பேசுறது ஐயோ உட்காந்து பேசணுமா நம்மளால பொறுமையா பேச முடியாதே அப்படின்னு ரொம்ப வந்து எனக்கு இருக்கும். ஆனா சரி அந்த நிதானத்தை கொடுத்தது இந்த அந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா இந்த நிதானம் எனக்கு கிடையவே கிடையாது. படபடான்னு பேசிட்டு போயிட்டே இருப்பேன் நான். இந்த நிதானத்தை அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த நிதானத்தை எனக்கு கொடுத்துருக்கு மேடம். உண்மைதான் மேடம். மேடம் பிரியா அப்படின்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆமாங்க மேடம். மேம் இந்த தியானத்தை விட ஞானத்தை பெற இந்த புக்ல அத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா புரிதலுக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம ஒரு பக்கம் நம்ம புரிதலையும் வச்சுக்கிட்டு நம்ம தியானம் பண்ணணும்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா மேடம். கரெக்டுங்களா மேம். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து தியானத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம பண்ணலாம் இல்லைங்களா. பண்ணணும் அதாவது தியானம் வந்து பண்ணலாம். ஏன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம மனசு சரி பண்றதுக்காக தியானம் நீங்க பண்ணாதீங்க. பிரியா இருக்கீங்களா? இருக்கேன் மேம் சொல்லுங்க மேம் சொல்லுங்க மேம். அதாவது நம்ம மனசு சரி பண்றதுக்காக நம்ம வந்து தியானம் பண்ண வேண்டாம். வெளியில அதாவது மனசு வந்து எனக்கு எந்த உணர்வும் இந்த உணர்வுலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்காந்து தியானம் பண்றது வேண்டாம். சும்மா உட்காந்து இருக்கீங்களா சரி கொஞ்ச நாள் தியானம் பண்ணலாம் டைம் பாஸுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க தியானம் பண்ணிக்கலாம். ஓகே சரிங்க மேம் சரி. ஏன்னா அது தியானம் வந்து அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணும் ஓவராலா நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் அந்த மாதிரி. அதுக்கு நீங்க பண்ணிக்கலாம். மனசு சரி பண்றதுக்குன்ற அந்த ஒரு காரணத்தை விட்டு நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்க மேம். மல்லிகா அப்படின்றவங்க வந்தாங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருந்தாங்க. நேத்து நான் சாரோட கேட்கவே இல்ல மேடம். நேத்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் பத்தி பேசினாரு நேத்து. அத வந்து கேக்குற வாய்ப்பு விட்டுட்டேன் நானு. அந்த டைம்ல வேற ஒர்க் இருந்ததுனால பாக்கல. அத பத்தி அது பாக்கணும் பாக்கணும்ங்கிறேன். இன்னைக்கு இப்ப வரைக்கும் இதுக்கு மேலதான் இப்பதான் போய் ரெஸ்ட். சரி நினைக்கும் போது உண்மையிலேயே இன்னும் நிறைய பேரு அதாவது திருமணம் ஆனவங்க அந்த 30 வயசு 40 வயசு பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்க இந்த டைம்ல தான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிள்ளைங்கனால சண்டை அவங்களுக்குள்ள சண்டை மாமியார்னால சண்டை அந்த மாதிரி நிறைய வர்ற ஏஜே இந்த ஏஜ் தான் கல்யாணம் ஆன உடனே. அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இதுல வந்து சேரணும் மேடம். அது வந்து வந்து சேர்ந்து எல்லாரும் இதை கூட்டினா உண்மையிலேயே அவங்க ஃபேமிலி நல்லா பொலைட் ஆயிடும் ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்வாங்க. நாங்கெல்லாம் பாருங்க இப்ப ரிட்டையர் ஆன பின்னாடிதான் அதுக்கு முன்ன வரைக்கும் ஓடு ஓடு ஓடுன்னு வேகமா காலத்தையும் அதையும் பிடிச்சிட்டு காலம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த ஓட்டத்தோட வேலையில இருந்ததுனால நம்மளுக்கு டைமே இல்லை. ஆனா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்கெல்லாம் அவங்களோட அவரு டீச்சரா ஹெச்எம்ஆர் இருந்தாரு. நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இப்ப கடைசியா டிப்டி கலெக்டரா இருந்து நான் ரிட்டையர் ஆனேன். அந்த ரெவன்யூல உள்ள நுழைஞ்சாவே எவ்வளவு ஒர்க்குன்னு எல்லாருக்கும் தெரியும். டைமே இருக்காது. அவருடைய சப்போர்ட் எல்லாம் இல்லைன்னா பிள்ளைங்களை வளர்க்கறது செய்யறது லைஃப லீட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரு ரொம்ப பெருமைசாலி. என்ன அவரு அவர் சொல்ற மாதிரி ஏன்னா அவர் அந்த மாதிரி நடந்துட்டா நானும் அவரு சொல்ற மாதிரிதான் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஃபேமிலியில அப்படி இருந்தா தானே கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி. ஆனா ஏடிஎம்ல பணம் கூட இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கு எடுக்க தெரியாது. ஏன்னா சம்பளம் வாங்குவேன். சம்பளம் கையில கேஷா கொடுக்கும்போது கவர் அவர்கிட்ட கொடுத்துருவேன். இப்ப ஈஸியஸ்ட் டைம்ல ஏடிஎம் கார்டு அவர்கிட்ட அவர் தான் ஏடிஎம் காசு எடுத்து வந்து வீட்டுல வந்து ஒரு பொருள் வாங்குறது கூட நான் கடைக்கெல்லாம் போனதே இல்லை. எல்லா மெயின்டெனன்ஸும் அவர் தான் சமைச்சு வச்சிருவான் ஓடிடுவான். 4 மணிக்கு எழுவான் சமைக்குவான் ஓடுவான். நைட்ல எந்த லோக்கல்ல வந்து வேலை இல்ல. தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி அப்படிதான் ஒர்க் பண்ணோம். நான் டெய்லி போயிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு எல்லா வகையிலும் அவர் நம்மளுக்கு ஹெல்ப்பா தான் இருந்தாரு. எனக்கு கூட பசங்க நான் மாமியார் 3 மருமகளுக்கு மாமியாரு. ஆரம்பத்துல
இது ஐயா புரிதலுக்கு முன்னாடி ரொம்ப எனக்கு வந்து சத்தம் போட்டு இப்ப மருமக ஏதோ ஒண்ணு விவாதம் பண்றாருன்னா அவ சத்தம் போட்டு பக்கத்துல ஏதாவது கேட்டா என்ன பண்ணு பயந்துனேன். அந்த மாதிரி ஒரு மான அவமானத்தை கட்டுப்பட்டு நான் பேசவே மாட்டேன். ஏதாவது ரொம்ப இதா இருக்கும்போது கோபம் நிறைய வரும்போது ஏதாவது பேசுவேன். எங்க வீட்டுல கூட சொல்வாரு, அவரும் அமைதியான டைப் தான், அவரும் சொல்வாரு எல்லாத்துக்கும் இப்படி அமைதியே போறதுனாலதான் இப்படி பண்றாவோ அப்படின்னு கூட சொல்வாரு. அதுக்காக இதை நம்ம என்ன பண்றது அப்படின்னுக்குள்ளயும் அதையும் மீறி சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இப்ப பார்த்தா வராங்க. இப்ப ரெண்டு ஒரு மருமகம் என்னோட இருக்கிறா, ஒருத்தி மெட்ராஸ்ல இருக்கிறா, ஒருத்தி இதே ஊர்ல எங்கூர்லயே தனியா இருக்கிறாங்க. அவங்க இருந்தாலையும் அவங்க யார் எதுனாலும் இப்ப ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எங்க வீட்லயும் இல்லாததுக்கு அப்புறம் இது அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்குது மேடம். ஐயா புரிதலுக்கு அப்புறம் இல்லன்னா அவர் இல்லாதப்ப மனசு ரொம்ப இது போய் இந்த புரிதல் பின்னாடிதான் அவரையே கொஞ்சம் என்னால அவர் இல்லைன்றதையே கொஞ்சம் என்னால ஏத்துக்க முடிஞ்சு. இல்லைன்னா அந்த மாதிரி பழையபடியே இருந்திருப்போம் நானு. இப்போ பசங்க மருமகன் மருமகள் இருக்கிறாங்க வராங்க. பெரிய பெரிய மருமக தான் கொஞ்சம் இது சேலம் ஆவா சிக்கல் கொஞ்சம் பண்ணுவா. இருந்தாலும் இப்பெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லை, போயிடுறேன் நான் பாட்டுக்கு அமைதியா போயிடுறேன். ஆனா உண்மையிலேயே இந்த டைம்ல எங்க வீட்லயும் இல்லாத எனக்கு பொட்ட பிள்ளைங்க இல்ல இந்த மாதிரி தனியா இருக்கும்போதுதான் மனசு பசங்களோ இவங்களோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு இது கட்டாயம் நிறைய மனசு அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப இதுதான் உண்மை அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். சரி நம்ம மனசு இப்ப மனசு கூட மனசு எங்க இருக்குதுன்னு அவங்க கேட்டாங்க. மனசை யாரால எப்பேற்பட்ட விஞ்ஞானியாலையும் மனசு எங்க இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எண்ணங்க தொகுப்பு தான் மனசுன்னு சொல்லுவாங்க. எண்ணம் உணர்வு எல்லாமே நம்ம அறிவு கூட மனசுல இருந்தா இப்ப நிறைய கிளாஸ் எடுக்கும்போது நம்ம எல்லாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியுது. ஏன்னா எல்லாம் லைஃப் இப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன் அவங்க வந்து. அதனால வந்து ஒரு சில விஷயங்கள்ல இப்ப எங்க பசங்கள இப்ப சின்ன பையன் சிங்கப்பூர்ல இருந்தவன் இங்க இப்பதான் வந்தான். இந்த கொரோனா டைம்ல கஷ்டப்பட்டு அவனை வர வைக்கிறதுக்கே நான் சிரமப்பட்டு வர வச்சோம். நம்ம வந்து வேலை இல்ல மேடம், இது வரைக்கும் வேலை இல்ல, ரெண்டு ஒரு ரெண்டாவது குழந்தை இப்ப கன்சீவா இருக்கா, ரெண்டு குழந்தைங்க, அவனுக்கு அட்வைஸ் பண்றோம் நாம நீ இது செய்ய உன்னுடைய அவன் படிச்ச சம்பந்தமாவே இது செய்ய அது செய்யினா ஒன்னும் பதில் பேசறது இல்ல. இருந்தாலும் நம்ம பையன் மனசும் கஷ்டப்படக்கூடாது, எப்படி ஒண்ணு அவனுக்கு நல்லது அமையும் அப்படின்ட்டு நானு ஏதோ உனக்கு முடிஞ்சதை செய்ய அப்படின்ட்டு அப்படிதான் அமைதியா போற மாதிரி இப்போ அந்த புரிதல்னால இப்படி நம்ம அமைதியா போறோம். இல்ல வேற மாதிரி பழையபடி இருந்திருந்தாலும் சண்டை தான் வரும். என்னடா வந்து இத்தனை நாளாச்சு ஒண்ணுமே நீ வேலைக்கே போல செய்யலன்ற மாதிரி கேட்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி கேட்க கூட தோணல. இருக்குது ஃபியூச்சர், நல்ல ஃபியூச்சர் இருக்குது, அவனாவே ஒரு இதுக்கு போவான் அவன் அப்படின்னு அவனும் எதோ சின்ன சின்னதா செஞ்சுன்னு வரான். அந்த மாதிரி இப்ப ஐயா புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏஜ்லயும் இப்ப அந்த ஏஜ்ல எப்படி தேவையோ புரிதல் அல்லது இந்த குடும்பத்துல பிரச்சனை குழப்பம் சமூகத்துல நல்லா இது பண்றதுக்கு இப்ப வேலைக்கு போறவங்க எல்லாம் ஆபீஸ்ல போகும்போதெல்லாம் நாங்கெல்லாம் பல பிரச்சனையும் சந்திச்சுக்கிறோம். அப்பெல்லாம் எங்களுக்கு எல்லாம் இந்த புரிதல் இருந்தா எப்படி இப்ப எப்படி பண்ணிருப்போமோ அதெல்லாம் இப்ப நினைக்க சொல்லுது. ஆமா நீங்க வந்து என்னன்னா அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல. இப்ப எப்படி நீங்க இந்த புரிதலுக்கு வந்தீங்க அப்படின்னாவே ஐயா இல்ல அதாவது உங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்றதுதான் நீங்களே இப்ப சொல்றீங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதுதான் நம்ம அதுல இருந்து வெளியில வரணுங்கும் போதுதான் நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைக்கும். நம்ம நல்லா இருக்கிறவர்களும் அதை பத்தி நம்ம யோசனையே பண்ண மாட்டோம். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு வந்து அது தேவையே படாது. கஷ்டமா இருக்கும்போது தான் அதுல தான் வெளியில வரணும்னு முயற்சி பண்ணுவோம். அப்படி வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வர்றது எல்லாமே நமக்கு வந்து வெளியில நம்ம வேலையை பாக்குறதுக்கு தான் அப்படிங்கிறது உங்களோட இந்த வாழ்க்கை. இப்ப நீங்க சொன்னதே வந்து ரொம்ப பொருத்தமானதாகவும் ஒரு உண்மைங்களே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே நம்ம வந்து நீங்க உங்க வீட்டுக்கார இழந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்றத நீங்களே சொன்னீங்க. வந்துட்டு ஒரு கஷ்டம் அப்படின்னாவேதான் நமக்கு இது வரும் வைங்களேன். சும்மா எல்லாம் நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அவ்வளவு சீக்கிரம் வந்த மாட்டோம். ஒண்ணு தேடுதல் இருக்கணும் ஆன்மீகத்துல ரொம்ப வந்து என்ன அப்படின்னு நான் பார்த்தே ஆகணுன்ற தேடுதல் இருக்கணும். இல்லைன்னா சொல்ல முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் இங்க தீர்வே இருக்குங்கம்மா. நார்மலா நல்லா இருக்கு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இருந்தோம்ல்லைங்களா. ஆரம்பத்துல பக்தி மார்க்கமா
கோயிலுக்கு போனனாக்க என்ன அறியாத ஒரு வாட்டி கோயிலுக்கு போய் அப்படி சாமி காலை போய் கெட்டியா புடிச்சு நடந்ததெல்லாம் உண்டு. நானு நிறைய பிரச்சனைகளை தாண்டி சமாளிச்சுதான் அந்த மாதிரி வந்தோம். அப்புறம்தான் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன இங்க அதான் அறிவித்திரு கோயில் எங்க வீட்டு பக்கமே அது பாத்துக்க அந்த வழியா தான் போகும் பஸ்ல போகுவேன் அத கவனிக்காதே தான் போயின்றேன். அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அறிவித்திரு கோயில் கண்டுபட்டு அங்க போன மேடம் நானு தியானத்து மனசு எங்க வீட்டுல ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. அப்போ ரொம்ப உடம்பு இல்ல எனக்கு என்ன சரின்னு தெரியல கடவுளைதான் நம்பி இது பண்ணிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சி கோயம்புத்தூர் எப்ப பாரு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்லதான் எப்ப பாரு இருப்போம். அவருக்கு கடைசியில டயாலிசிஸ் எல்லாம் பண்ற ஸ்டேஜ் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த டைம்லதான் இந்த மனசை என்ன பண்றது அப்படின்ட்டு அறிவித்தூர் கோயில் போவான். அதுவும் போகும்போது இவரை தனியா விட்டுட்டு என்னால சரியா அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல தியானம் பண்ண முடியல. தியானம் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்றாரு வீட்டுல தனியா இருக்கிறாரு தனியா இருக்கிறாரு உடம்பு சரியில்லாதவர் அப்படித்தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி எல்லாம் அப்ப நிறைய வந்துனே இருந்துச்சு. ஒரு இதுலயும் கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது. சரியா சாப்பிட மாட்டோம் சரியா அவரை கவனிச்சுனே இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் இறந்த பின்னாலும் எனக்கு குற்ற உணர்வு அதிகமாகி போச்சு மேடம். 2014லயே நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இப்ப எனக்கு 64 நானு 2014ல ரிட்டையர் ஆகி 2019 ஜனவரியிலதான் எங்க வீட்டுல இறந்தாரு. அவர் இறந்த 2014ல இருந்து ஒரே ஒரு நாள் கூட அவர் அரை மணி நேரம் விட்டு நான் இருந்ததில்லை. அவர் ஏன்னா நம்ம வாழ்நாள் போறோம் வேலை வேலைன்னு போயிட்டோம். அவர் தான் எல்லாம் கவனிச்சிருந்தாரு. இப்ப நம்ம வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபே அவருக்காக எவ்வளவு நாள் இருக்கிறாரோ அவ்வளவு வரைக்கும் நான் என்ன கவனிச்சு கூடாது என்னை விட அவருக்கு தான் என்ன கவனிக்கிற மாதிரி அவரை தான் நான் எனக்கு மேலதான் அவரை நான் கவனிச்சுன்னு வந்தேன். நான் ஹாஸ்பிட்டலா இருக்கோம் வேற எங்க இருக்கோம் வேண்டுதல்லாம் நிறைய வேண்டுதல் பக்தி மார்க்கன்றதெல்லாம் வேண்டுதல்லாம் நிறைய. அப்புறம் தான் இந்த எப்படி இருந்தாலும் இந்த மன சமாதானமே அடையலையே அப்படின்னுட்டு தான் அப்புறம் தான் இந்த அறிவிச்சிரு கோயில் போனேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வந்து படிச்சா அதெல்லாம் நான் சீக்கிரமாவே பிக்கப் பண்ணிக்குவேன். ஆனா நானு கொஞ்சம் அவ்வளவு கஷ்டத்துலயும் கூட பிக்கப் பண்ணிக்கினான். இருந்தாலே அவர் இறந்ததையும் மறுபடியும் பழைய குருட்டி கழகத்தை அடின்ற மாதிரி மனசு மறுபடியும் ஒடிய போயிடுச்சு எங்கேயோ. அப்புறம் இப்போ இது மறுபடியும் போனா நம்மளுக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டுதான் மறுபடியும் போறதுக்கு மனசு வராத விட்டுட்டான். அதை அப்படியே விட்டுட்டு தான் தேடும் போது அப்பதான் எனக்கு தேடல் இது வேற ஏதாவது மனசுல தேட நிறைய ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு நாள் யூடியூப்ல பார்த்து ஐயாவோட இதுலயே நானே வந்து அவரு இவரு சரவணன் சார்க்கு போன் பண்ணி நான் ஜாயின் ஆனேன். ஆனா இப்ப சேர்ந்ததுல இருந்து உண்மையிலேயே ஒரு மாசம் 1.5 மாசம் கொஞ்சம் என்னடா நீங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்னத்தை எப்படி விடுறது என்ன ஏது அந்த மாதிரி ஒரு இது இருந்து ஆனா சீக்கிரமாவே எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறேன். குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும் வெளி சூழ்நிலையா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாமே நார்மலா போகுது மேடம் எந்த பிரச்சனையும் இல்லாத. ஆனா எனக்கு என்னன்னா இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த இது வரணும். எல்லாருக்குமே சமுதாயத்துல எல்லாரும் இதுல ஈடுபடணும். அதுக்காக நீங்களும் நிறைய இதெல்லாம் வெளியே சொல்றீங்க ஐயாவுடைய இதெல்லாம் பாக்குறோம் டிவில பேட்டி கொடுத்தெல்லாம் நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். எல்லாமே அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் இதுல வந்து சேர்ந்து ஐயாவுடைய வழியை பின்பற்றணும்னு உண்மையிலேயே ரொம்ப ஆர்வமா காத்துக்கிறோம் மேடம். ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ரொம்ப நன்றி மேடம். இல்ல உஷா மேடம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மேடம். ஏன்னா எதுலயும் நான் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சூழ்நிலையில அவங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். வணக்கம் வணக்கம் அன்பு. என்ன ஐயாவின் புரிதல் புரிந்த பிறகு எப்பவாவது பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதாவது எப்பயாவது பிரச்சனை ஏற்படுகிறதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்படுகிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனையும் எல்லா சூழ்நிலையும் எதுவுமே மாறாது. எல்லாமே அப்படியேதான் இருக்கும். அதை விட நான் அதிகமா கூட வரலாம். ஆனா என்ன அப்படின்னா நம்ம மனசுல அதை தூக்கி சுமந்துட்டு இருக்க தேவையில்ல அப்படிங்கறதானே தவிர இங்க வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே. அதுதான்
நம்ம வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பாக்குறதெல்லாம் இங்க அது நம்ம சொல்லவே தேவையில்லை. அது அப்படிதான் வரும், எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. வர்ற பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதனால பிரச்சனையை வந்து நீங்க ஈஸியா அதை வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம்னு பாருங்க. அந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு உட்காந்து அதுக்கு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் எனக்கு வந்துச்சேன்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க. வந்தது எதுக்காக அப்படின்னு அந்த பிரச்சனைய சரி பண்ற வேலைக்கு மட்டும் நீங்க பாருங்க. பிரச்சனை எனக்கு எப்படி வரலாம், எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு உள்ளுக்குள்ள நீங்க போட்டு அந்த கேள்வியே கேட்காதீங்க. அக்கா நீங்க ஏதாவது சொல்லுங்க. அதான் இந்த பிரச்சனை வந்து புறப்பிரச்சனை ஏற்படுறது அப்படின்னா எல்லாருக்குமே புறப்பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டுதாமா இருக்கும். புறப்பிரச்சனையை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது நம்ம கையில இல்லவே இல்லை. மனப்பிரச்சனை அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதான் இந்த இதனால வர இமோஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா அன்பு சொல்ற மாதிரி அதை வந்து நம்ம இதான் இப்ப புரிஞ்சுட்டோம் இல்லையா. சோ நம்மளுக்கு வந்து மனசுல என்ன நடந்தாலும் நம்ம எட்டி பார்க்கவே போறது இல்லை, அதனால அந்த ஏரியா வந்து க்ளோஸ்டு. புறத்துல வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அதுல நம்ம ஏதாவது செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அதை நம்ம செய்யலாம். அதனால பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். புரிதலுக்கு முன்னாடியும் பிரச்சனைகள் வரும், புரிதலுக்கு பின்னாடியும் புறத்துல பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரும். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சு, நம்ம 5:30 நம்ம க்ளோஸ் பண்ற டைம் சரியாயி ஒரு 5 மினிட்ஸ் அதிகமாவே ஆயிடுச்சு. சாரி நான் லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணிட்டேன், வீட்ல கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க அதனால. என்னால பிரச்சனை இல்லைங்க, வந்ததே ரொம்ப நன்றிங்கா. மேடம் எனக்கு ஒரு ஆசை மேடம், இப்ப புரிதல்லாம் ஓகே. எனக்கு என்னன்னாக்கா இப்ப உங்களை மாதிரி இப்போ நீங்க ஐயா சரவணன் சார் மேடம் எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்தமா அது இன்னும் ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி செய்ய முடியுங்களா? பட்டிமன்றம் இல்லாம நீங்களே சேர்ந்து ஒரு 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 முக்கியமான நாள்ல அது மாதிரி செஞ்சாக்கா பாக்குறதுக்கு இன்னும் எல்லாரையும் ஒரே நேரத்துல உங்களுக்கு நீங்களே ஒருத்தவங்க பதில் சொல்ற மாதிரி அப்படி அப்படி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும் மேடம். சரி, அதாவது இந்த மாதிரி நம்ம பேசும்போதுதான் அவங்கவுங்களோட ஒரு ஆங்கிள சொல்லும் போது சரி இப்படி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரியுது. இப்ப நீங்க சொன்னதுக்கு இந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உண்டான அடுத்த கட்ட வேலையா பாக்கலாம். இவங்க கிட்ட நான் சொல்றேன், கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது என்ன இந்த ஒரு பவர்ஃபுல்லான எல்லாரும் ஒண்ணு சேரும் போது அங்க இன்னும் ஒரு வெயிட்டான ஒரு இது கிடைக்கும் எங்களுக்குன்ற ஒரு 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 ஆசை மேடம். அவ்வளவுதான், பண்ணிக்கலாம் மேடம். நீங்க சொல்றத நான் நிறைவேற்ற. ஓகே மேடம். ஓகே மேடம். சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி எல்லோருக்கும். நன்றி வணக்கம். தேங்க்யூ. நன்றி. Thank you.